என் அன்பு நெஞ்சங்களே, மாறிவரும் இந்த உலகில் எல்லாம் மாயைதானோ என்று மனம் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில், கடந்து வந்த ஆண்டுகளில் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி வந்த தேவன் இனிவரும் ஆண்டிலும் நம்மோடு உடனிருப்பார் என்ற நம்பிக்கை உணர்வோடு இந்த ஆண்டிலே நாம் உள்நுழைவோம். கடந்து வந்த ஆண்டுகளில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். வருத்தமான அந்த சூழ்நிலைகளில் இறைவன் நம்மோடு உடன் இருந்தார். எத்தனையோ உறவுகளை இழந்த நிலையிலும் உள்ளத்தில் இறைவன் உறுதி தந்தார். காண சகிக்காத காட்சிகளையெல்லாம் நாம் கண்டும் கருணையோடு நம்மை இறைவன் அணைத்து கொண்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய உடன் இருப்பினால் நம் ஒவ்வொருவருக்கும் இன்னும் வாழ்வு தந்து கொண்டிருக்கின்றார். அந்த அற்புதமான தேவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். புதிய ஆண்டின் ஒவ்வொரு நாளையும் இறைவன் வளமையான நாளாக அமைக்க இந்த ஜெபத்தை ஆசீர்வாதமான ஜெபமாக ஆக்குவோம். இந்த ஆண்டிற்கான ஆசீர்வாதத்தை பெற நாம் இணைந்து ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய படைப்புகள் அனைத்திலும் உம்முடைய வல்லமையை நாங்கள் காண்கின்றோம். உயர்ந்து நிற்கின்ற அந்த மலைகள் எல்லாம் உம்முடைய மேன்மையை எங்களுக்கு எடுத்துச் சொல்கின்றது. காற்றும் கடலும் உம்முடைய அன்பையும் அருளையும் எங்களுக்கு சுவாசிக்க வைக்கின்றது. ஓங்கி உயர்ந்த மரங்கள், அதை சூழ்ந்து வளர்கின்ற கொடிகள் உம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை எங்களுக்கு உணர்த்துகின்றது. பாடி திரியும் பறவைகள் எல்லாம் உம்முடைய இறை பராமரிப்பை எங்களுக்கு எடுத்துச் சொல்கின்றது. வயல்வெளி மலர்கள் எல்லாம் நீர் எவ்வளவு அழகானவர் என்பதை நாங்கள் உணர வைக்கின்றது. எங்கள் அன்பு தெய்வமே, இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய அருளாலும் அன்பாலும் நாங்கள் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களை நீர் எதற்காக இந்த உலகத்தில் படைத்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களை ஆசீர்வதித்தருளும். உம்முடைய திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வார்த்தைகளில் இருக்கின்ற பொருளை நாங்கள் நினைக்க மறக்கின்றோம். எவ்வாறு விண்ணுலகில் இருக்கிறவர்கள் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராயிருப்பார்களோ, அதே போல மண்ணுலகில் வாழும் நாங்களும் எப்பொழுதும் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ எங்களை ஆசீர்வதித்திருளும் ஆண்டவரே. எங்கள் அன்பு தெய்வமே, தனி மனிதனாய் நீர் யாரையும் படைக்கவில்லை. தனிமையில் வாழ்வதையும் நீர் விரும்புவதும் இல்லை. எங்களை ஒரு குடும்பமாக, ஒரு சமூகமாக, ஒரு நல்ல கலாச்சாரத்தின் அடிப்படையில் எங்களை நீர் வாழ வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு ஏற்ற வகையில் வாழ எங்களுடைய மனதை எல்லாம் நீர் பண்படுத்தி தாரும். பிறரை காணும் போதெல்லாம் இவர்களுக்காக வாழத்தான் இறைவன் என்னை படைத்தார் என்று நாங்கள் உணரச் செய்தருளும். பெற்றோர்களுக்கெல்லாம் தங்கள் பிள்ளைகளை நல்லவர்களாக வாழ வைப்பதில் அக்கறை உள்ளது என்பதை அவர்களுக்கு உணரச் செய்தருளும். பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோர்தான் இந்த பூமியில் இறைவன் தந்த பெரிய கொடை என்பதை உணர்ந்தவர்களாய் எப்பொழுதும் அவர்களுக்கு அன்பும் மரியாதையும் காட்ட செய்தருளும். ஆண்டவரே, கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய், நாவிருந்தும் ஊமைகளாய் வாழாமல் எப்பொழுதும் எங்களுடைய கண்களிலே காண்கின்ற நல்லவற்றையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டு தீயவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நீதிக்காக குரல் கொடுப்பவர்களாக எங்களை ஆசீர்வதித்திருளும் ஆண்டவரே. எங்கள் அன்பு இயேசுவே, நேர் வாழ்ந்த காலத்தில் அந்த சமூகத்திலே நிலவி வந்த எல்லாவற்றையும் நீர் கண்ணால் கண்டு அவற்றிற்கு எதிராக குரல் கொடுத்ததாலோ இந்த சிலுவை மரணத்தை நேரேற்றுக் கொண்டீர். அந்த அன்புக்குரிய பாதையில்
வாழ்ந்து வருகின்ற நாங்களும் நாங்கள் வாழும் இந்த சமூகத்தில் நீதி உணர்வோடு வாழ எங்களை ஆசீர்வதித்திருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களினால் பல சமயங்களில் நாங்கள் வாழ தெரியாமல் எங்களுடைய பாதைகளில் இருந்து நாங்கள் தவறி போகும் போதெல்லாம் நீர் விரைந்து வந்து எங்களை தாங்கி நின்று மீண்டும் அருமையான பாதைக்கு கொண்டு வருகிறீர் என்பதை நாங்கள் உணர செய்திருளும் ஆண்டவரே. நம்பிக்கை மட்டுமே எங்களுடைய காலடியாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையான பாதையில் மட்டும் நாங்கள் நடந்து செல்ல எங்களை ஆசீர்வதித்திருளும். அவநம்பிக்கைக்கு ஒருபோதும் நாங்கள் இடம் கொடாதிருக்க எங்களை காத்திருளும் சுவாமி. என் நாயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடி மகிழ்ந்ததைப் போல ஒவ்வொரு நாளும் என் நாயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, அருமையான பசும்புல் மேய்ச்சலில் என்னை அவர் இளைப்பாறச் செய்கின்றார், நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார், என் தலையில் தைலம் பூசி என்னுடைய கிண்ணம் நிரம்பி வழியும் அளவுக்கு என்னை அவர் ஆசீர்வதிப்பார், எனக்கு அருமையான விருந்தை ஆண்டவர் தயார் செய்வார் என்ற நல்ல எண்ணங்களோடு, உறுதியான எண்ணங்களோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை வாழ எங்களை ஆசீர்வதித்திருளும். எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழிலை எல்லாம் நீர் ஆசீர்வதித்திருளும். ஒவ்வொரு நாளும் காலையில் நாங்கள் எழுந்தவுடன் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று எங்களுடைய மனம் முழுவதும் நிறைந்திருக்க உம்முடைய அருள் ஆசீர்வாதத்தை தாரும். இதோடு என் வாழ்க்கை முடிந்துவிட்டதோ என்ற நிலைக்கெல்லாம் நாங்கள் தள்ளப்படுகின்றோம். அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களை அணைத்து நிற்பதை நாங்கள் உணர செய்தருளும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் ஆண்டவரே அன்பின் மூச்சாக, அருளின் மூச்சாக, நல்லவற்றை மட்டுமே செய்யக்கூடிய மூச்சாக அமைய எங்களை ஆசீர்வதித்திருளும் சுவாமி. எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் வாழும் இந்த சமூகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும். எங்களை சுற்றி வாழுகின்ற ஏழை மக்கள், அநாதைகள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், அபலைகள், நாடு கடத்தப்பட்டவர்கள், சிறையில் இருப்பவர்கள், கடின நோயுற்றவர்கள், கடன் தொல்லையால் வாடுபவர்கள், இப்படி பல்வேறு துன்பங்களினால் பாதிக்கப்படும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் கரம் விரித்து உம்மை நோக்கி என் அன்பு சகோதர சகோதரிகளை எல்லாம் இந்த நாளில் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்கக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு ஏற்றவர்களாக, உம்மேல் மட்டுமே நாங்கள் தலை சாய்ப்பவர்களாக, உம்முடைய தோளில் மட்டுமே நாங்கள் தலை சாய்ப்பவர்களாக வாழ எங்களுக்கு உம்முடைய அருள் ஆசீர்வாதத்தை தாரும். புதுமையான காரியங்களையெல்லாம் நாங்கள் காண செய்திடும். நல்ல எண்ணங்களால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்களுடைய நெஞ்சம் எப்பொழுதும் நல்ல உணர்வுகளோடு வாழக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள், உன்னை நீ நேசிப்பதைப் போல உன் அயலானையும் நீ நேசிக்க வேண்டும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அதை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பாடமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ உமது அருளை தந்தருளும் ஆண்டவரே. உம்மை போல நல்ல சமாரித்தனாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பணி செய்யும் இடங்களில் எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் காணும் பொழுதும் உம்முடைய சாயலை அங்கு கண்டவர்களாக அவர்களின் நலனுக்காக மட்டுமே நாங்கள் வாழக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும். இந்த ஆண்டு விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்குரிய ஆண்டாக அமையவும் உம்முடைய அருள் ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. மற்றும் பல வகையான தொழில்கள் செய்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை மக்களையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் செய்யக்கூடிய தொழிலையெல்லாம் நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு வளமையான ஆண்டாக அமைய உம்முடைய அருளை தாரும். குறிப்பாக பெரும் தொற்று நோய்களில் இருந்தும் கொள்ளை நோயில் இருந்தும் எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பு தெய்வமே, இயற்கையை நாங்கள் பாதுகாக்கவும் இயற்கை எப்போதும் எங்களுக்கு சாதமாக அமையவும் அந்த இயற்கை பேரிடர்களினால் வரும் அழிவில் இருந்து ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும்
உம்முடைய வல்லமையே உள்ள கரம் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்ற உம்முடைய அந்த இறை வார்த்தைக்கு தகுதி உள்ளவர்களாக எங்களை நேராக்க வேண்டும் என்று உம்முடைய திருப்பாதங்களில் எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்கின்ற இந்த மண் மிகவும் மாண்புக்குரியது. இதில் உள்ள பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் எங்களை நல்ல மனிதர்களாக உருவெடுக்கின்றது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த வேத நூல்களும் இலக்கியங்களும் எங்களை பண்புள்ளவர்களாக மாற்றுகின்றது. ஆண்டவரே, இவற்றையெல்லாம் நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி அருமையான முழுமையான புது மனிதர்களாக முழுமையான மனிதர்களாக வாழ எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன். அனைவரும் இணைந்து இந்த பாடலை பாடுவோம். உம் கரத்தோடு என் கரம் சேர்த்து ஒவ்வொரு நாளும் நடந்திடுவேன், உன் விழியாலே உலகை பார்த்து ஒவ்வொரு நாளும் வளர்ந்திடுவேன். உன் கரத்தோடு என் கரம் சேர்த்து ஒவ்வொரு நாளும் நடந்திடுவேன், உன் விழியாலே உலகை பார்த்து ஒவ்வொரு நாளும் வளர்ந்திடுவேன். ஆமாண்டவரே, உம்முடைய கரத்தோடு எங்களுடைய கரத்தை நாங்கள் சேர்க்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய விழிகளால் இந்த உலகை பார்ப்பதைப் போல நாங்களும் இந்த உலகை பார்த்து ஒவ்வொரு நாளும் வளர்ந்திடுவோம் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்முடைய திருப்பாதங்களில் சரணடைகிறோம். ஆமேன்.